நாடு மிக கொந்தளிப்பான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. சிங்கள தேசத்திலே பல போராட்டங்கள் வடிவிலே பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே முழுக்க முழுக்க மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய அந்த ஆரம்ப பிரச்சனை தான் இன்றைக்கு முழுமையாக பாரிய அளவிலே இன்றைக்கு வடித்திருக்கிறது என்பதை இங்கு எடுத்துக்கூற முடியும். அந்த வகையிலே பொருளாதார பிரச்சனை பின்தங்கிய நிலையிலே இப்படியான ஒரு சூழலை உருவாக்கிய மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவருடைய அரசாங்கம் மிக மோசமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது என்பதை பார்க்கின்ற போது இது கண்டனத்துக்குரிய ஒரு விடயமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களுடைய தமிழ் வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற தமிழ் மக்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய பங்களிப்பு இந்த விடயங்களில் இருக்கின்ற போது விடுதலை புலிகளை காரணம் காட்டி அதை திசை திருப்புகின்ற கெட்டிக்காரத்தனம் கோட்டாபாய ராஜபக்ச அவர்களிடம் இருக்கிறது, இந்த அரசாங்கத்திடம் இருக்கிறது. ஆகவே விடுதலை புலிகளை சாட்டி சிங்கள மக்களை திசை திருப்புகின்ற ஒரு நிலையை இவர்கள் உண்டு பண்ணுவதற்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. காலச்சக்கரம் வந்து சுழண்டு கொண்டு இருப்பதை பார்க்கின்ற போது மே மாதம் இந்த மாதத்தில் எங்களுடைய தமிழ் மக்கள் பல பிரச்சனைகளை சந்தித்தார்கள். உயிர் அவலம் ஏற்பட்டது. மே 18 எங்களுடைய மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அனாதையாக அவருடைய பிணங்கள் புதைக்க முடியாத சூழலிலே அங்கங்கே கிடந்து தமிழருடைய பாரம்பரியமான அந்த ஈமக்கிரியைகள் எல்லாம் செய்யாது தனது தந்தை இறந்து கிடக்கின்ற போது அவரை தாண்டி வருகின்ற ஒரு அவல நிலையை எங்களுடைய மக்கள் கண்டிருக்கின்றார்கள். அந்த சோகத்தை இன்னும் மனதிலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த மே மாதம் என்பது எங்களுடைய மக்களுடைய மனங்களிலே கனத்து போயிருக்கின்ற மாதம். அந்த மே மாதத்திலே இப்படி ஒரு சம்பவத்தை, அதாவது எங்களுடைய மக்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு எதிராக இந்த நிலைமைகள் மாறி இருப்பது கவலை தருகின்ற விடயமாக இருந்தாலும் இறைவன் உண்மையிலே ஒரு நியாயமான செயல்பாட்டை செய்கிறான் என்று நாங்கள் கருத முடியும். ஆகவே சிங்கள மக்கள் மத்தியிலே நாங்கள் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் அவர்களுக்கும் இந்த பாரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்பதை, ஆனாலும் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் அந்த மக்களாலேயே ஆதரிக்கப்பட்டவர்கள், அந்த மக்களாலேயே பழிவாங்கப்பட நினைப்பது உண்மையிலே நாங்கள் அதை இவர்கள் செய்த எங்களுடைய மக்களுடைய அவலம், எங்களுடைய மக்களுடைய அந்த இறுதியான அவலமான கோஷங்கள், எங்களுடைய காணாமல் போனவர்களுடைய அந்த போராட்டங்கள் எல்லா விதத்திலும் இறைவனுடைய அனுக்கிரகம் எங்களோடு இருக்கிறது என்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் மீண்டும் சொல்கிறேன், எங்களுடைய நாங்களும் இதில் இணைந்து கொண்டு போவோமாக இருந்தால் இந்த அரசாங்கம் ஜனாதிபதி அவர்கள் மிக துல்லிதமாக எங்களுடைய பக்கம் திசை திருப்பி விடுதலை புலிகள் மீளாக்கம் அல்லது விடுதலை புலிகள் இந்த பிரச்சனைக்குள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைப்பாட்டை நிச்சயமாக இலங்கை அரசாங்கம் கைகொண்டு அந்த வகையிலே திசை திருப்பி மீண்டும் எங்களுக்கு எதிரான ஒரு வன்முறையை செயற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே மிக அவதானமாக நாங்கள் இதில் இருக்க வேண்டும் என்று கேட்டு, உண்மையிலே இந்த காலத்திலே மக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். அவசர கால சட்டத்தை இன்றைக்கு போட்டு கடைகள் மூடியிருக்கிறது. அன்றாடம் உழைத்து சாப்பிடுகின்ற மக்கள் திடீரென்று இந்த அவசர கால சட்டத்தை போட்டதன் காரணமாக மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த உடயத்திலும் எங்களுடைய மக்கள் துன்பப்படுகிறார்கள். கேஸ் இல்லை, பெட்ரோல் இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை. எங்களுடைய விவசாயிகள், எங்களுடைய மீனவர்கள், அன்றாடம் உழைக்கின்ற எங்களுடைய மக்கள் மிகவும் சொல்லனா துயரத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்ற சூழலிலே இந்த தலைவர்கள் உண்மையிலே ஒரு நிதானமாக ஆரம்பத்திலே ஜனநாயக ரீதியிலே போராடுகின்ற நிலையிலே
அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அந்த சூழலிலே இந்த விடயத்தை அவர்கள் கையாண்டிருந்தார்கள் என்றால் இன்றைக்கு அவர்கள் மக்களால் மதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய இருமாப்பு தமிழர்களை எப்படி இந்த ஆயுத போராட்டத்தை எப்படி அடக்கிவிட்டோமோ அதே போல் சிங்கள மக்களுடைய இந்த எண்ணாய போராட்டத்தையும் அடக்கலாம் என்ற ஒரு கற்பனையோடு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அது இன்றைக்கு வினையாக மாறியிருக்கிறது. ஆகவே இந்த விடயத்தில் உண்மையிலே ஜனாதிபதியும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் காலங்கடந்து தங்களுடைய முடிவுகளை எடுப்பது தவறு என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். மக்கள் விரும்பவில்லை என்றால் அவர்கள் விட்டு போக வேண்டும் என்பதுதான் காலத்தின் நியதி. ஆகவே மக்கள் வாக்களித்து அந்த மக்கள் வீட்டுக்கு போகன்று சொல்லுகின்ற போது விட்டுட்டு போக வேண்டும். பிரச்சனைகளை வளர்த்து ஒரு இன முறுகலை அல்லது ஒரு இழப்புகளை சந்தித்த பின்பு தங்களுடைய பதவிகளை ராஜமாக செய்வதென்பது முட்டாள்தனமான ஒரு கேலிக்கூத்தானோட விடயம். ஆகவே இன்றைக்கும் பல பிரச்சனைகளை மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிற சூழலே ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற போது தான் இந்த இப்பொழுது நடக்கின்ற பிரச்சனைகளை இந்த புரட்சியை நிறுத்த முடியும் என்பதை இங்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.